ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து என்ன பானி சென்னைக்கு செவ்வாய் கிழமை ஓ கேசஸ் ஓ கதை சொல்கிறேன் சார் சீரீஸ் இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு முற்பட்டு நிறைய காரியங்கள் நிறைய வழிமுறைகளில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அத்தனையும் கம்பைல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணு கேட்டகரிக்க கொண்டு வந்துடலாம் ஒரு கேட்டகிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் அதுக்குண்டான அளவுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது ஆனால் அதுக்குண்டான அளவுக்கு அதில் உண்டான மெரிட்ஸும் இருக்குது அப்படின்னா என்ன நம்ம ஏகப்பட்ட தடைகளையும் தாமதங்களையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் ஆனால் அதிலிருந்து ஜெயிச்சு மீண்டு வரோம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்களேன் நம்மளை யாருனாலுமே இந்த உலகத்தில் தோக்கடிக்க முடியாது அத்தனையுமே கற்றுக்கவர்களாக இருப்போம் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருப்போம் அவங்க தான் வந்து அந்தப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அந்த துன்பப்பட்டு தான் அவங்க மேலுக்கு வந்திருப்பாங்க யாருனுடைய துணையும் கோடாமல் தன்னுடைய முயற்சியினாலே முன்னுக்கு வந்தவர்கள் இது ஒரு வழி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னமே தாம் போகணும்னு விருப்பப்பட்ட பாதையில் யாரோ ஒருத்தர் போயிருப்பாங்க அவர் வந்து ஒரு வழிபாதையை காமிச்சு கொடுத்துருப்பார் இது இந்த வழி இதை போனேன் அப்படின்னு சொன்னால் இலகுவாக நீ வந்து போய் சேர்ந்துடலாம் அந்த இங்கே நீ போய் அடையணுங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிப்பாதையை போட்டு கொடுத்துருப்பார் அதன் பின்னாடி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியே அப்படியே பின்பற்றி போய் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத ஜெயிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகிரி தான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேட்டகிரி அது எப்படின்னா கண்ணைக்கட்டி காட்டில் விட்டாப்பில் தான் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே இன்னும் புரியல தெரியல ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஒரு வேட்கை அப்படிங்கிறது இருக்குது சரி இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது ஆனால் எப்படி பண்ணும் என்ன பண்ணணும்னு தெரியல சரி ஆனதாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு ம கண்ணு மூடி இப்படி இறங்குறோம் அப்படி இறங்கும் பொழுதும் அதுலேயும் ஜெயிச்சு மீண்டு வந்தவர்களும் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அது மேலே நம்பிக்கை நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கக்கூடியவர்கள் இந்த மூணு கேட்டகிரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து ஒன்று சேர்த்திடலாம் இதை ராமாயணத்தில் எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசர் காணும் ராமாயணம்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு கதை படித்தேன் ஜெயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எழுதியிருக்காங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அனுமாரம் வந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அனுமார் அங்கே போகிறார் எதுக்கு சீதாதேவி அங்கே இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு அனுமார் போகிறார் சீதாதேவியை காணுறார் கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லி கண்டு பார்த்த மீனிக்கே அவர் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் அங்கே நிறைய நிகழ்வுகள் நடக்குறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது சீதாதேவியை பார்த்து அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து இங்கே ராமர்கிட்ட சொல்கிறார் சரி சீதை அங்கே தான் இருக்காங்க அப்போ நம்ம அவங்கள மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அந்த பாலம் கட்டுற வேலையில் இறங்குறாங்க அப்போது சுக்ரீவர் அவருடைய மேற்பார்வையில் தான் அந்த பாலம் கட்டப்படுது அப்புறம் ராமர் இல்லாமல் ராமரை அப்படியே பேசாமல் அந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கார் சுக்ரீவன் வந்து எல்லாம் அந்த பால வேலைகள்லாம் முடியுது முடிச்சுட்டு வந்தோன்னே சுக்ரீவன் வந்து ராமரை பார்த்து சொல்கிறார் சுவாமி இந்த மாதிரி பாலம் வேலை வந்து முடிஞ்சுது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா என்ன பாலத்தினுடைய அகலம் வந்து ரொம்ப குறவு ஒரு பெரும் திரளான அந்த ஒரு படை வந்து அதில் போக முடியாது அப்படியே ஒரே நேரம் ஒரு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக தான் போக முடியும் நம்ம அந்த படை திரளோடு அப்படி வந்து நம்மளால் போக முடியாது இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு படை போய் எங்கேயாவது இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி கோ டூ இன்னெல்லாம் இன்னும் போக முடியுமா முடியாது ஏன்னா ஆப்போசிட்டில் அங்கே ஆல்ரெடி ஆள் கத்திங்க அப்புறம் அவங்களோட நின்றுருக்குறாங்க ஸோ போனால் படையோ அப்படி திரளாக போகணும் இதுக்கு உங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்புறம் ராமர் சொல்கிறார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போய் பாப்போம் அந்த கட்டப்பட்ட பாலத்தை ஒரு மேற்பார்வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து சுக்ரீவனை கூப்பிட்டு போகிறார் போய் அந்த இடத்துல நின்னது தான் கோடு எங்கே அந்த பாலத்துக்கிட்ட நின்னது தான் கோடு அந்த நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் பார்க்குறதுக்காக அப்படியே அந்த தண்ணிக்கு மேலே வந்து அப்படியே நின்றுச்சான் அப்போது சுக்ரீவனுக்கு இதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம் அடடா என்ன இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கே நீர்வாழ் உயிரினா அத்தனை இப்படி மேலே வந்து நின்றுட்டு இருக்கே அது அப்படியே கண்ணு சுமிட்டாமல் இருக்கான் நீர்வாழ் உயிரினம் வந்து கண் சிமிட்டாதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஒரு திராவி மாதிரி இப்படி போயிட்டு வரணும் அதெல்லாம் அவ்வளோலாம் லாஜிக் சயின்ஸ் எல்லாம் வேண்டாம் சொல்கிறதை புரிஞ்சுக்கங்க என்ன அப்படிங்கிறதுக்கு அந்தளவு ஒரு ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது தானே அது நல்லா இருக்குல்ல கதையில் கேட்குறதுக்கு ஓகே அப்போ அந்த நீர்வாழ் உயிரினம் வந்து அப்படியே அந்த கண்ணொட்டாமல் அப்படி பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த கண் சிமிட்டுற நேரத்தில் கூட அந்த ராமரை வந்து பார்க்க முடியாத அந்த ஒரு நேரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணோட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் ராமரை அப்புறம் ஆமரி சொல்கிறேன்னா இது இது மேலே ஏறி இப்படி நடந்து போயிடலாமே சுக்ரீவனுக்கு ஹே என்னை எனக்கு கிரிக்கே மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுக்ரீவின் மனசில் தோணுது அப்போது சாமி இது சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் இருக்குது இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு படை வந்து ஒரு திருளாக போகும் பொழுது அது கணம் தாங்காது ஒரு ஆள் போய் நின்னாலே அத்தனை ஆயுதங்கள் ஈட்டி கேடையும் அவங்களுடைய உடை அவர்களுடைய கணம் இதோட போய் நிற்கும்பொழுது அது இடை தாங்காமல் தண்ணிக்குள்ளே போயிடாதா படை வந்து கடலுக்குள்ளே வீழ்ந்துடாதா பொழுது ராமர் அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறார் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கா சரி உங்களால் எவ்வளவு கனத்தோட ஒரு கல்லை தூக்க முடியுமோ அவ்வளோ கனமான ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து இந்த ஜீவன்கள் மேலே வெய்யுங்க அந்த ஜீவன்கள் வந்து இந்த கணம் தாங்காமல் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அந்த கல் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த இந்த முறையை பயன்படுத்த வேண்டாம் அப்படி இல்லை கல் மிதந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம படை வந்து திரளோட கூப்பிட்டு போகலான்னு சுக்ரீவனுக்கு புரியுது தான் ஓகே ராமர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது சுக்ரீவனுக்கு அந்த முதல்ல இருந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ஜீவன்கள் இப்படி மேலே வந்து இன்னொன்னையே ஒரு சந்தேகம் ராமர் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் இந்த வழியை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை பார்த்தோன்னா சுக்ரீவனுக்கு அது ஒரு அடுத்த ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் அந்த சந்தேகத்துக்கு தான் அவர் கேள்வி கேட்குறார் கேள்வி கேட்டோன்னா ராமர் என்ன சொல்கிறார் இல்லை ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து வையுங்க அது வந்து தாராளமாக மிதக்கும் அப்படிங்கிறாரு அப்போ ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ராமர் மேலே வந்துருச்சு இதற்கு வேலை ஆனதாச்சு பார்த்துக்கலாம் ஒரு பெரியான் சொல்லிட்டார் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறாரு கேட்கல என்ன மரியாதையாக இருக்குது அப்படின்ட்டு மொத்த படை திருவிழையும் கொண்டு வந்து வாங்க இப்படி தான் நம்ம நடந்து போக போகிறோம் அப்படின்னு கூப்பிட்றார் படை அந்த கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றும் அடையுது மூன்று வகையாக அந்த படை வந்து இலங்கைக்கு சென்றடை தான் ஒன்று வந்து வான்மார்க்கமாக பறந்து செல்லக்கூடியவர்கள் ஒரு ஒரு திரள் ஒரு சின்ன ஒரு திருள் அங்கே போகுது இன்னொரு திரள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டப்பட்ட பாலத்தில் அப்படியே நடந்து போகிறாங்க மாபெரும் திரள் பார்த்திங்கன்னா அந்த உயிர் வாழ் ஜந்துக்கள் மூலம் மேலே அவர்கள் வந்து அப்படியே அந்த நடந்து போய் அந்த கடலை கடந்து இலங்கைக்கு போகிறாங்க இதோட அந்த சீன் அந்த இடத்துல கட் ஆகுது இப்போ இந்த இடத்துல துளசிதாசர் நமக்கு எப்படி அந்த ஒரு இடத்துல கருத்தை சொல்கிறார் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குதுன்னு பாருங்களேன் அந்த வான்மார்க்கமாக பறந்து சென்றார்கள் பாருங்கள் அவர்கள் யாருனுடைய துணையும் கோடலை நீ வந்தால் தான் நான் வருவேன் எனக்கு உன்னுடைய துணை வேணும் நான் வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாராவது ஒரு உதவி வேணும் அதெல்லாம் தேவையில்லை யோகத்திலேயும் ஞானத்திலையும் கை ஊன்றி நின்றவர்கள் அவர்கள் யாருனுடைய துணையும் அவர்களுக்கு தேவையில்லை எல்லா வித்தைகளும் எல்லாம் அறிந்தவர்கள் அவர்கள் யாருனுடைய துணையும் இல்லாமல் யோக ஞான கலையில் கைதேறியவர்கள் வான்மார்க்கமாக சென்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இறைவனை அடைவதற்கு சுய முயற்சியினால் நீ வந்து தாராளமாக இறைவனை அடையலாம் யோக மார்க்கம் ஞான மார்க்கத்தின் மூலமாக சென்றவர்கள் இரண்டாவது வழி பார்த்தீங்க இரண்டாவது முறையில் கடந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட பாலத்தின் மீது நடந்து சென்றவர்கள் இவர்கள் கர்ம யோகிகள் முன்னதாக இங்கே வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் பிறருக்கு அதாவது இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தேன்னு சொன்னால் யம நியமத்தோடு இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தேன்னு சொன்னால் இந்த வழியிலையும் நீ இறைவனை அடையலாம் உனக்குன்னு ஒரு சில கடமைகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதனாக பிறந்துட்ட மனிதனாக பிறந்தால் இந்த கடமைகள் அப்படிங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கடமைகளை நீ சரிவர செய்தால் நீ வந்து இறைவனை அடைவதற்குண்டான வழி இது அப்படின்னு சொல்கிறது கர்ம மார்க்கம் இதன் வழியாக சுட்டி காட்டுவது அந்த பாலத்தில் நடந்து சென்றவர்களுக்குண்டான ஒரு இலக்கணம் மூன்றாவது ஒன்று இருக்குது பெரும் திரள் நடந்தது எப்படி அந்த மீன்கள் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் மேலே நடந்து சென்றவர்கள் இப்போ எல்லாருக்குமே ஒரு சுக்ரீவனுக்கு மட்டும் சந்தேகம் மருந்து நினைக்கிறீங்களா அந்த வழியாக நடந்தவர்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்திருக்கும் இருந்தாலும் நடந்தார்கள் ஏன் தன்னுடைய தலைவன் சொன்னால் தன் தலைவன் இன்னொருத்தரை நம்புனா அந்த ஒரு ஒரு எனர்ஜினால் எனக்கு ஒருத்தர் சொன்னார் அவருக்கு ஒருத்தர் சொன்னார் அப்போ யாரோ ஒருத்தங்க பெரிய ஒரு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் எனக்கு இன்னும் தெரியல ஆனால் அவர் சொன்னார் நான் கேட்டேன் அதை நடந்தேன் நான் ஜெயித்தேன் பக்தி மார்க்கம் யோகமும் ஞானமும் பார்த்தவர்கள் எல்லாம் தானே நின்று பார்த்தவர்கள் ஓகே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கர்மயோகிகள் ஓகே அவர் சொன்னார் எனக்கு நேர்படியாக அவரை தெரியும் அதனால் நான் செஞ்சேன் பிரச்சனை இல்லை மூணாவது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அது உண்மையாலுமே இருக்கா இல்லையான்னு தெரியல யாரோ ஒருத்தர் சொன்னார் அவரையும் நான் பார்த்ததில்லை இருந்தாலும் அவங்க சொன்னது உண்மை சத்தியம் அதனால தான் சொல்லியிருக்காங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா ஃபெய்த்து அந்த ஒரு நம்பிக்கை தெய்வம் இருக்கானே தெரியல நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு ஆள் ஒருத்தரும் பார்த்ததே கிடையாது தெய்வத்தை அந்த தெய்வம் நம்மளை தண்டிக்குமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது நம்ம வாழ்த்துமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது நான் கேட்டால் அது கொடுக்குமான்னா அதுவும் தெரியாது நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்தேன்னா அதனை தண்டிக்குமா அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை என்ன ஆனாலும் அதனை காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு குருட்டாம்போக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அது நமக்கு ஒரு ஒரு வகையான ஒரு பலம் ஒரு உத்வேகம் அப்படிங்கிறத நமக்கு தரும் எனக்கு மேலே ஒருத்தருக்கு அவன் என்னானாலும் என்னை காப்பாற்றிடுவான் அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பக்தி அந்த ஒரு அர்ப்பணிப்பு உங்களை எவ்வளோ பெரிய எல்லைக்கும் உங்களை கூப்பிட்டு போயிடும் அந்த ஒரு யோக இருக்கிறதுலையும் ஞான இருக்கிறதுலையும் அத்தனை துன்பங்களும் இன் ஒரு 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 கஷ்டங்களும் துயரங்களையும் சந்தித்து ஒரு இடத்திற்கு சாதனைக்கு அவர்கள் போனார்கள் இன்னொருத்தர் சொல்லித்தந்தது எல்லாம் முழுக்க கற்றுணர்ந்து தெரிந்து இன்னொருத்தர் ஒரு வழியில் போனாங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் எனக்கு எந்த ஒரு அடிப்படையான படிப்பறிவு கூட எதுவுமே கிடையாது நீ சொன்னேன் நான் செய்கிறேன் எனக்கு நீ தான் என்னை காப்பாற்றணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள் அதுவே பக்தி அந்த பக்தியில் ஆழமாக திருத்தமாக எல்லாம் அந்த முழு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள் கரை காணுவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு இதாக சொல்லப்பட்டது தான் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் மேலே பெரும் திரளாக படை சென்றார் அது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கூட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தி வான்மார்க்கமாக சென்றவர்களுடைய கூட்டம் குறவு நடந்து போனவர்களுடைய கூட்டம் அதை விட கொஞ்சம் கூட அதிகம் ஆனால் பெரும் திரளாக போனவர்களுடைய கூட்டம் எப்படி அதுதான் பக்தி மார்க்கும் ஏன்னா அதுதான் பெரிய மெஜாரிட்டி போர்ஷன் இருக்குது நம்பிக்கை இருந்தால் இறைவன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும் முழு பாரத்தை அவன் மேலே போட்டுட்டு உனக்கு நான் அடிமை என்னை என்னை எனக்கு பார்த்துக்க தெரியல நீ தான் என்னை பார்த்துக்கணும் நான் உன்னை நம்பித்தான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன் நான் நல்லது தான் செய்கிறேன் யாருக்கும் தப்ப என்னென்ன நீ என்னை பார்த்துக்கோ எனக்கு உன்னை விட்டால் வேறு ஆள் இல்லை இது பக்தி மார்க்கம் இதில் மூழ்கி திளைத்து கரை கண்டவர்களும் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்றதுக்கு தான் இந்த ஒரு கதை இந்த மூன்று மார்க்கங்கள் நீங்கள் எதை வேணாலும் பின்பற்றலாம் மூன்றுலேயும் தேவைப்படக்கூடியது அந்த அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் அப்படிங்கிற ஒன்று தான் அந்த மூணாவது இடத்துக்கு அது ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கதை பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து இயந்திரங்கள் நான் அவங்க திறந்துட பண்ணி நன்றி